தென்னிந்திய சினிமாவில் பிரபல நடிகையாக காணப்படுபவர் தான் அனுஷ்கா ஷெட்டி. இவரோட நிஜ பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டி ஷெட்டி. சினிமாவுக்காக தன்னுடைய பெயரை அனுஷ்கா ஷெட்டி என மாற்றிக்கொண்டாங்க. 2005 தெலுங்கு திரையுலகில் ஹீரோயினாக காலடி எடுத்து வைத்த அனுஷ்கா, அந்த படம் சூப்பர்ஹிட் ஆனதால் அனுஷ்காவுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் எல்லாம் குவிய தொடங்கியது. தமிழில் வெளியான 2 படத்தின் மூலம் அனுஷ்காவை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தார் சுந்தர் சி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விஜயுடன் வேட்டைக்காரன், சூர்யாவுடன் சிங்கம், ரஜினியோடு லிங்கா என அடுத்தடுத்து முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து டாப் ஹீரோயினாக வளம் வந்தாங்க. நடிகை அனுஷ்காவுக்கு மிகப்பெரிய திருப்புனையாக அமைந்த படம்னா அது அருந்ததி மற்றும் பாகுபலி என சொல்லலாம். இந்த 2 திரைப்படமும் பார்த்தீங்கன்னா வரலாற்று கதையம்சம் கொண்ட படங்கள். இதில் தன்னுடைய நடிப்பாளர் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்காவுக்கு 43 வயதாகிறது. ஆனாலுமே அவங்க இன்னமும் திருமணம் செய்து கொள்ளலை. இவரை பற்றி காதல் கிசுகிசுக்கள் எல்லாமே கசிந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த நிலையில தான் நடிகை அனுஷ்காவின் சொத்து மதிப்பு பற்றிய தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதன்படி நடிகை அனுஷ்காவின் தற்போதைய சொத்து மதிப்பு மட்டுமே 130 கோடி இருக்கும் என கூறப்படுகிறது. இவங்க ஒரு படத்தில் நடிப்பதற்கு 5 கோடி சம்பளம் வாங்கிட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் விளம்பரங்களில் நடிப்பதற்கு 1 கோடி சம்பளமாக பெறுறாங்களாம். இவங்களுக்கு சொந்தமாக பெங்களூர், ஹைதராபாத் போன்ற நகரங்களில் சொகுசு வீடுகளும் 10க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களும் இருக்கின்றதாம்.